இந்த வீடியோவை வழங்குவோர் பட்டின் பாரம்பரியம் திருச்சி சாரதாஸ் மற்றும் ராயல் கிளாஸ்வரன் ஏஜென்சிஸ் புதுக்கோட்டை சமையல் சாதனங்களின் சங்கமம். உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கேஸ் ஸ்டவ் இல்லாத வீடே இருக்காது. பெரும்பாலும் 95% வீட்டுகளில் கேஸ் ஸ்டவ் இருக்கும். அப்போ கேஸ் ஸ்டவ் இருந்தால் அந்த கேஸ் டீப்பு கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும், நீ எந்த அடுப்பு வச்சுருந்தாலும். அப்போ அந்த கேஸ் டீப்பில் வந்து என்னென்ன இடர்பாடுகள் வரும், என்னென்ன கோளாறு வரும், எப்படி ஆபத்துகள் இருக்கும், எப்படி பயன்படுத்தினா நம்ம சுகமாக நலமாக பாதுகாப்பாக செய்யலாங்கிற ஒரு தகவலை தான் இப்போ சொல்ல போகிறோம். இந்த கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. உள்ளத்து உள்ளபடி சேனலில் வந்து நிறையா சமையலற டிப்ஸுகளை சொல்லியிருக்கிறோம். மிக்சி, குக்கர், கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், இது மாதிரி உள்ள எல்லா பொருள்களையோட எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தினா நம்ம ஆபத்து இல்லாமல் இருக்கலாங்கிற டிப்ஸுகளை நிறையா சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். கேஸ் ஸ்டவ் இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் இருக்கும், கேஸ் டியூப் இருக்கும். சரி, இப்போ கேஸ் டியூப்பில் வந்து என்னென்ன இடர்பாடு வரும், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணுங்கிற தகவலை சொல்ல போகிறோம். ஏற்கனவே வந்து கேஸ் டீப்பில் பச்சை கலரில் ரப்பரில் வந்துச்சு கேஸ் டீப்பு. அது என்ன ஒன்றா நெகிழும் தன்மையாக இருக்கும், போடுறதும் ஈஸி, கலட்டுறதும் ஈஸி. ஆனால் அதில் உள்ள ஒரு கஷ்டம் என்னென்னா எலி கடிச்சிரும், ரொம்ப நைப்பாக இருக்கனால எலி கடிச்சிரும். ஏதாச்சும் சமையல் பொருள் மேலே போட்டால் லீக்கேஜ் ஆகி வீட்டில் ஆபத்து வந்துருங்கிறனால அந்த பச்சை டீப்பை இப்போ தடை பண்ணிட்டாங்க. இப்போ பச்சை டீப்பு வர்றது கிடையாது. அப்போ அந்த எலிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து இந்த ஆரஞ்சு கலர் உள்ள டீப்பை தயார் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் டீப்பில் என்ன விசேஷம்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேல் பகுதி சிகப்பாக ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கேன்வாஸ் துணி. அதுக்கு உள்ள வந்து ஒரு கோட்டிங், ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கருப்பா ரப்பர் கோட்டிங் இருக்கு பாருங்க, இது வந்து ஃபிளெக்சிபிளா உள்ள ரப்பர். இதுக்கு நடுவுல இந்த ஆரஞ்சு கலருக்கும் இந்த கருப்பு கலருக்கும் நடுவுல வந்து ஸ்டீல் கம்பி, எவர் சில்வர் ஸ்டீல் கம்பி இருக்கும். அந்த கம்பி வந்து எப்படின்னா சாதா இரும்பு கம்பி இல்லை, ஸ்டீல் கம்பி. அதை வெட்ட முடியாது, அறுக்க முடியாது, அவ்வளவு கடுமையா உள்ளது. அந்த கம்பியை கடைசி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டீப்பை போட்டுட்டோம்னா எலி கடிக்காது. எலி கடித்தாலும் அதுக்கு பல்லு தான் போகும் ஒழியே இதை கடிக்க முடியாது. லேசாக அப்படி மேலே வேணால் சுரண்டி பார்க்க அந்த கம்பி வந்தோடனே அதுக்கு வாய் வந்து வலிக்க ஆரம்பிச்சுன்னு விட்டுட்டு போயிடும். ஸோ எலியிலேருந்து இது பாதுகாக்கப்படலாம் ஒன்றாவது. ரெண்டாவது, இது உறுதியாக இருக்கிறதுனால லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது, மூணாவது, பல வருஷம் குறைஞ்சது ஒரு 4-5 வருஷங்களோட இந்த டீவை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இந்தியன், ஹெச்பி, பாரத், மூணு பேரும் அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இந்த எரிவாயு நிறுவனமும் இதுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தகவல். சரி, இதில் வேறு என்ன இடர்பாடு வரும்னா, இதை நம்ம வந்து தவறுதலாக கையாண்டோம்னா நிறைய கோளாறு வரும். அப்படி என்ன தவறுதல், இப்போ கவனிங்க. இப்போ நம்ம ஒரு புது டியூப் வாங்கிட்டோம். அந்த டியூப் வாங்குறப்ப வந்து ஸ்டவ்ல வந்து நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணுறப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, பலமாக அவங்களுக்கு சுருக தெரியாது. அந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து இந்த டியூப் சுருகிற நாப்பு ஒரு 2 இன்ச் நீளம் வெளியில் இருக்கும். அதில் 2-3 வளையங்கள் இருக்கும். அந்த வளையங்கள் வந்து ரிப்பு மாதிரி இருக்கும். அதில் ஏற்றி உள்ள தள்ளணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பலவந்தமாக போடுவாங்க, போட வராது. அப்போ ஒரு பாதி ஏற்றிடுவாங்க, அதுக்கு மேலே போட வராது. உடனே அடுத்த ஆள்கிட்ட சொல்லி என்னால் ஏற்ற முடியலங்கிறப்ப அவர் இப்படி பார்த்துட்டு திருப்பி உருவுவார், உருவிட்டு திருப்பி சொருவுவார். இப்படி 2-3 தடவை உருவி சொருவுனா என்ன ஆகும்னா, இந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பு ரப்பர் இருக்கு பாருங்க, இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மயிரலை லைட்டான ஒரு லூஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது டைட்டே இருக்காது. இவர் ஃபிட் பண்ணி விட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு போயிடுவார், மைல்டாக லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய டேஞ்சர். அப்போ என்ன பண்ணணும்னா, சரியாக பலமாக மாற்றவங்க ஒரே செட்டிங்கில் ஏற்றினா ஏற்றிடணும், கடைசி வரைக்கும் ஏற்றிடணும். குறைஞ்சது அந்த 2 ரிங்குக்கு மேலே ஏற்றணும். அந்த கேஸ் டியூப், கேஸ் ஸ்டவ்வில் உள்ள அந்த டியூப்பில் வந்து 2 வளையங்கள் இருக்கும். அந்த 2 வளையங்களுக்கும் உள்ளே ஏற்றி அந்த 8 வரைக்கும் ஏற்றிடுறது பெஸ்ட்டு. இந்த ஏற்றுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை செஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கு வந்து கிளிப்பு இருக்கும், ஹோஸ் கிளிப்பு மாதிரி 2 கிளிப்பு இருக்கும். அந்த கிளிப்பை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து முத உள்ளுக்குள்ளே போட்டுக்கணும். இது உள்ளே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு 2 கிளிப்பை உள்ளே போட்டுக்கிட்டு 1 கிளிப்பை வந்து ஸ்டவ்வுடைய முனையிலையும் இன்னொரு கிளிப்பை வந்து ரெகுலேட்டருடைய முனையிலையும் இருக்கும். அந்த கிளிப்பை பாருங்கள், இதுதான் ஹோஸ் கிளிப். இது கேஸ் டீப்புக்குன்னே வருது தனியாக. இந்த கிளிப்பை எடுத்து
உன் முத சுருகிறதுக்கு முன்னாடி இந்த டியூப்களை விட்டுருணும். விட்டுட்டு ஸ்டவ்வுடைய முனையில் ஒரு ஒரு கிளிப்பை வச்சு டைட்டு வச்சிடணும். ரெகுலேட்டருடைய முனையில் ஒரு கிளிப்பை வச்சு டைட்டு வச்சுட்டா என்ன ஆகும்னா இந்த டியூப் வந்து நெகிழும் தன்மை ஏற்படாது. நான் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இது ஒன்றாவது விஷயம். சரி, இப்போ வந்து டியூப் கெட்டு போயிடுச்சுங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறப்ப ரொம்ப நாளாகிடுச்சின்னு வச்சுங்க. அந்த ஒருவேளை நீங்கள் டியூப் போடாமல் இருந்தால், கிளிப்பு போடாமல் இருந்தால், அல்லது கிளிப்பில் வந்து சரியாக டைட்டு வச்சுருக்க மாட்டாங்க, அந்த ஹோஸ் கிளிப்பை வந்து சரியாக டைட்டு வைக்காமல் லூஸாக வச்சுருந்தா இந்த டியூப் வந்து லைட்டாக அப்படி விரிய ஆரம்பிச்சிடும். அப்போ விரிய ஆரம்பித்தா என்ன ஆகும் இங்கே கவனிங்க, இது மாதிரி ஆயிடும். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி அப்படி விரிஞ்சுக்கிறோம். விரிஞ்சிக்கிட்டு அந்த கம்பியெல்லாம் என்ன ஆகும், லேசாக அப்படி வெளியே தலையை காட்ட ஆரம்பிக்கும். உடனே இது வழியாக கேஸ் லீக் ஆகும். அப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, தாய்மார்கள் வந்து அவங்க கணவர்கிட்டையோ மகன்கிட்டையோ சொல்லுவாங்க இந்த மாதிரி டியூப் வந்து லீக்கேஜ் வருதுமாங்க. அவர் உடனே என்ன பண்ணுவார், வீட்டில் இருக்க கத்தியை எடுத்து ஒரு ஒரு இஞ்சி நீளத்துக்கு விட்டுட்டு அறுக்க முயற்சி பண்ணுவார். என்ன தலைகீழாக இருந்தாலும் அறுக்க முடியாது, அவருக்கு தெரியாது. இது அறுத்தா போயிடும் நினச்சிக்கிட்டு அறுத்துருப்பார். பாதி வெட்டின பிறகு விடவும் முடியாது, வெட்டவும் முடியாது, தவிப்பார். ரம்பத்தை எடுத்து போட்டு அறுப்பார், அறுக்க வராது. அப்போ என்ன செய்யணும்னா, இது நல்லா இருந்தால் நீங்கள் அது மாதிரி ரெண்டு இஞ்சி வெட்டுறதுனால தப்பு கிடையாது. இதுக்குன்னு தனியாக வந்து பட்டறையில் வந்து ஸ்டீல் கட்டர் வச்சுருப்பாங்க, அல்லது கூர்மையான உளி வச்சுருப்பாங்க. அஞ்சை கொண்டு போனீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு நச்சுன்னு வெட்டி கொடுத்துருவாங்க. அது சேஃபாக அழகாக புதுட்டிப்பு மாதிரி ஆயிரும், திருப்பி நீங்கள் சொல்லி வைக்கலாம். நீங்களே வெட்ட முயற்சி பண்ணக்கூடாது. இது ஒரு தகவல். இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா மாடர்ன் கிச்சன் மாதிரி கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு இந்த சிலிண்டரை வந்து வெளியில் வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளே சிலிண்டர் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டியூப்பை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இதிலே ரோல் டியூப் இருக்குது. பெரும்பாலும் ஸ்டாண்டர்டாக பேக்கிங்கில் வர்றது 1.5 மீட்டர் டியூப்பு, அதாவது 4.5 அடி 4.75 அடி இருக்கும் ஸ்டாண்டர்டாக பேக்கிங். இதே லூஸில் வந்து 10 மீட்டர் 15 மீட்டர் ரோல் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரோலில் வந்து 6 மீட்டர் 5 மீட்டர் வாங்கி ஒரு வீட்டு சமையக்கட்டில் செவத்தில் ஒரு துளையை போட்டு அந்த டியூப்பை வெளியே கொண்டு போய் சிலிண்டரை வெளியில் வச்சு சொல்லியிருப்பாங்க இந்த வேலை செய்யக்கூடாது. ஏன், காரணம் என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் சிலிண்டர் இருந்தால் தான் இரவில் வந்து அதை ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகிறது பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலை மீறி இருக்கும் சிலிண்டர். இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஏதேனும் தவறுதலாக அதை கையாள்றதுக்கு உள்ள குரங்கு இந்த மாதிரி உள்ளது ஏதோ ஒன்று ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு அது உள்ள டேஞ்சராக்கி விட்டுறோம். மூணாவதாக வந்து நம்ம வந்து அவ்வளோ தூரம் வச்சிருக்கிறப்ப ஒரு எலி அரைகுறையாக கரண்டி விட்டு போயிருதுன்னு வச்சுங்க, உள்ளே கம்பியை கட் பண்ண முடியாது. அதே சமயம் இந்த ரப்பர் வரைக்கும் நோண்டி விட்டுட்டா தெய்வாதீனமாக 99% அதனால் கசிவு இல்லாட்டியும் 1% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வெளியில் வைக்கக்கூடாது. சரி, அப்போ நான் சிலிண்டரை வெளியில் தான் வைக்கணும், அப்போ என்ன செய்யலாங்கிறப்ப நீங்கள் சிலிண்டரை வெளியில் வச்சு அங்கே ஒரு பைப் லைன் கொடுத்துடணும். இதை ஃபிட் பண்ணுறதுக்குன்னு தனியாக கமர்ஷியல் கேஸ் ஃபிட்டர்ஸ் இருப்பாங்க, அல்லது பிரபலியமான நீண்ட நாள் இந்த கேஸ் ஸ்டவ் விற்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய கடைகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க நீங்கள் வெளியில் எந்த இடத்துல சிலிண்டர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டீல் பைப் லைனை கொடுத்து உங்கள் சமையல் கட்டு உள்ளே வரைக்கும் லைனை கொடுத்து உங்கள் சமையல் கட்டு உள்ளே சுருகிற மாதிரி ஒரு நிப்பில் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டியூபுடைய 1.5 மீட்டர் டியூப் போட்டால் போதும், ஒரு முனையை சொருவியும் உங்கள் ரெகுலேட்டரில் ஒரு முனையை சொருவியும் அந்த டியூப்ல இருந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிட்டு வச்சு சிலிண்டரில் போட்டுடலாம். இப்போ இது ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கும். இப்படி செய்கிறது தான் நிச்சயமாக சரியான முறை. அதனால் நம்ம என்ன செய்யணும், கேஸ் டியூப், இந்த கேஸ் டியூப்பை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 1-2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப நம்பிக்கையாக பயன்படுத்தலாம். அதிகபட்சமாக 5 வருடங்கள் வரைக்கும் கூட பயன்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சில டியூப்புகள் வந்து அதோடைய தயாரிப்பு கோளாறுனாலையாகவும் ஆகலாம், அல்லது வெப்பம் பட்டதுனாலையும் ஆகி என்ன பண்ணும், வரி வரியாக இதில் ரேகை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஒடிச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த பித்த வெடிப்பு எப்படி காலில் வெடிச்சிருக்கும் அது மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இப்படி மடக்கி பார்த்தனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டியூப்பை பயன்படுத்தக்கூடாது. அது நீங்கள் வாங்கி 1 வருஷமாக இருந்தால் கூட அதை தூக்கி போட்டுட்டு வேறு புதிய டியூப்பை மாற்றிடணும். இப்போ நல்லா கவனிச்சிக்கிட்டீங்க, டியூப்பில் செய்ய வேண்டிய வேலை, ஃபஸ்ட்டு பச்சை டியூப் இனிமேல் உபயோகப்படுத்தக்கூடாது, ஆரஞ்சு டியூப்பை உபயோகப்படுத்தணும், ஆரஞ்சு டியூப்பில் ISI டியூப் உபயோகப்படுத்தணும். 2 முனையிலையும் என்ன பண்ணணும், கிளிப்பு உள்ள முதல் இன்புட் பண்ணிக்கணும்.
போடுறதுக்கு முன்னாடி ஒரே முறையாக ஏற்றணும். அதில் ஒரு சிலர் ரொம்ப தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அனல் காட்டுவாங்க, செய்யக்கூடாது, எண்ணெயை தடவுவாங்க, செய்யக்கூடாது, எதுவுமே செய்யாமல் மேன் பவர் மனிதனுடைய பலத்தினால் நீங்கள் என்ன பண்ணணும், பலமாக நீங்கள் சொருவணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், கிளிப்பை டைட்டு வச்சிடணும். வீட்டுக்குள்ளே தான் சிலிண்டரை வச்சுக்கணும். சப்போஸ் வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டீல் பைப்பில் லைன் கொடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக இதில் வீரல் வெடிப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் உடனடியாக டியூபை மாற்றிடணும். இது மாதிரி செஞ்சோம்னா இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு ஆபத்து இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான நம்ம குறிப்பு சொல்லணும், இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள தயாரிக்கிற கேஸ் ஸ்டவ் பூரா ISI இந்தியன் ஸ்டாண்டர்டு உள்ளது. அதில் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, அந்த கேஸ் சொருகக்கூடிய அந்த பின்னு அது யூனிஃபார்மாக ஒரே மாதிரி அளவாக இருக்கும். அந்த நாவுக்கு தகுந்த மாதிரி தான் டியூப் தயார் பண்ணுறாங்க. இது நல்லா கவனிங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த வெளிநாட்டுக்கு போனவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு முகத்தால் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஸ்டவ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த வெளிநாட்டு ஸ்டவ் பூரா ISI கிடையாது. ISI கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் சுருகக்கூடிய நாவு வந்து அந்த இந்தியன் ஸ்டாண்டர்டு சைஸ் கிடையாது. இதை விட அது பெருசாக இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து இது வந்து 8 mm போரில் இருக்கும், அது பூரா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 mm போரில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த நாவு பெருசாக இருக்கிறப்ப இந்த இந்தியா டியூப்பை சுருக முடியாது. அப்போ ரொம்ப பேர் வெளிநாட்டு ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, டியூப் சுருக முடியாமல் என்ன பண்ணுவாங்க, பலவந்தமாக பிடிச்சி திரிச்சிருப்பாங்க, டியூப் கிழிச்சிக்கிட்டு போயிருக்கும், லீக் ஆகி ஆக்சிடென்ட் வர்றதுக்கு சான்ஸ் ஆகிடும். அப்போ அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு ரெண்டு வழி. கவனமாக கேட்டுங்க, வெளிநாட்டு அடுப்பை முடிஞ்ச அளவு பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க. காரணம் என்னென்னா, இந்திய அடுப்பில் வரக்கூடிய கேஸில் விட வெளிநாட்டு அடுப்பில் வந்து கேஸுடைய செலவு அதிகமாகும். இந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து வருதுன்னா வெளிநாட்டு அடுப்பை பயன்படுத்தினா 20 நாளில் காலி ஆகிடும். இது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, அந்த நாபை நீங்கள் இந்த டியூப் போட முடியாது. அப்போ அதுக்கு என்ன டியூப் போடணும்னா, ரப்பரில் வந்து ஹை ப்ரெஷர் ஹைட்ராலிக் டியூப்புன்னு இருக்குது. இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு வந்து ஏர் பிடிக்கிறதுக்கு நீட்டமாக வச்சுருப்பாங்க, வெள்ளை ஓசு அதில் அப்படி வரி வரியாக நூல் சுற்றி இருக்கும், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் 10 mm ஓசு இருக்குது, அந்த 10 mm ஓசை வாங்கி அதில் 2 பக்கம் கிளிப்பு போட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் 2 மீட்டர் வேணுமா 3 மீட்டர் வேணுமா அவ்வளோ தூரத்துக்கு வச்சு அந்த அடுப்புக்கு போட்டு அதில் உங்களுக்கு இப்போ ரெகுலேட்டர் போட முடியாது இன்னொரு பக்கம், ஏன்னா ஒரு பக்கம் வாய் 10 mm இருக்கும், நம்ம இந்தியாவுடைய ரெகுலேட்டர் வந்து 8 mm. அப்போ நான் அது வந்து உங்களுக்கு சுருங்கும். அதனால் என்ன பண்ணோம், அந்த ரெகுலேட்டரில் வந்து நல்ல டேப் பேக் பண்ணி இன்னொரு பக்கம் போட்டு 2 முனையிலையும் கிளிப்பு போட்டு கடுமையாக டைட் வச்சுட்டு போட்டால் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அதே சமயம் எலி கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது வந்து இதில் ஸ்டீல் கம்பி இருக்குது, அதில் ஸ்டீல் கம்பி இருக்காது. நம்மளுக்கே இந்த சோதனை வெளிநாட்டு அடுப்புங்கிறத தவிர்த்துக்கோங்க. இந்தியனாக இருப்போம், இந்திய பொருளை உபயோகிப்போம், அதுதான் நமக்கு நல்லதுங்கிற தகவலையும் சொல்கிறோம். சமையலறையில் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணுவாங்க, தாய்மார்கள் வந்து அடுப்பை கழுவுவாங்க. நம்ம ஏற்கனவே கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துகிற முறையில் சொல்லியிருக்கோம், அடுப்பை வந்து தண்ணியை ஊற்றி கழுவக்கூடாது. அதனுடைய காரக்கு இருக்குது பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் வந்து அந்த காரக்கு பகுதியில் தண்ணி போச்சு பாருங்கள், நான் கை காட்டுறேன் பாருங்கள், இதுதான் காரக்கு கேஸ் ஸ்டவ்வில். இது வழியாக தான் உங்களுக்கு வந்து கேஸ் வெளியே வரும். அப்போ நீங்கள் அந்த கேஸ் காரக்குள்ளே தண்ணி போச்சுன்னா அடைச்சிக்கிட்டு தொந்தரவு வரும், தண்ணியை ஊற்றி கழுவக்கூடாது, ஈரத்துணியை நினச்சிக்கிட்டு தொடச்சி கழுவணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டியூபை கழுவுறதும் பெரும்பாலும் வந்து என்ன பண்ணணும், தண்ணி டியூபை தண்ணி ஊற்றி கழுவலாம், பெரும்பாலும் ஈரத்துணியால் துடைக்கிறது பெஸ்ட்டு. அதே சமயம் இந்த சிலிண்டரை வெளியே வைக்கிறப்ப கடுமையான வெயில் படுற இடங்களில் இந்த டியூப் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, அதுக்கு சீக்கிரமாக அந்த டியூப் கெட்டு போடுறதுக்கு வாய்ப்பாயிரும். அதனால் வந்து நிழலான இடத்துல தான் இருக்கணும், பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கணும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து இந்த கேஸ் டியூப்பை பயன்படுத்தினா நீங்கள் எந்த விதமான பயப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக சுகமான சமையல் பண்ணலாங்கிற நல்ல தகவலை தான் சொல்கிறோம். இதே மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளில் இன்னும் எங்களுக்கு தெரியாத நிறைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையிலே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நம்ம அந்த நடைமுறையில் எப்படி பயன்படுத்துறங்கிற விவரங்களை சொல்ல தயாராக இருக்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் இணைந்திருக்க இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.